எல்லோருக்கும் வணக்கம். இது லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியில் நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு செம்பகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து லிஸ்டாக பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த ஹோட்டலை பற்றி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-star ஹோட்டலு. இது எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியிலேருந்து ராக் பீச்சுக்கே ஒரு 1.5 kilometer, அதாவது நீங்கள் ஒரு 30 minutes வாக்கபிளில் வந்து போய் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ராக் பீச்சை. அதாவது ஒரு 800 meterலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பீச் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் ஆகுது. அது இல்லாமல் இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பக்கத்துலேயே. சரி, அப்படி என்ன இந்த ஹோட்டல் இருக்குன்னு பார்க்கணுமா? இந்த ஹோட்டலில் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் பெரிய லாபி இருக்குது, கீழே வந்து ஒரு ஷாப்பிங் கடையும் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட நிறைய ரூம்ஸ் இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணிடலாம் நம்ம. ரூம் டாப் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. அப்புறம் ஜிம் அண்ட் ஸ்பா இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்டோ பார் இருக்குது. அப்புறம் இந்த ஹோட்டலோட காஸ்ட் எவ்வளோ, ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கடைசியாக ரிவ்யூ பண்ணி. இதாங்க பெரிய பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான் இங்கே, நல்லாவே அப்படியே ஒரு 50 cars வந்து நிப்பாடுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குது. இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது லாபி தாங்க. லாபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த லாபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுகோட இதெல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஹைட்டாக இருக்கும். அங்கே லிஃப்ட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா அது போகிறதே அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கேப்சர் பண்ணேன். இந்த ஹோட்டலில் 7 floors இருக்குங்க. அந்த 7 floorஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் மூலமா ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் இருக்குங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சொன்னல, இங்கே தாங்க இங்கே ஷாப்பிங் வந்து இருக்குது. நம்ம சின்ன சின்ன கிளாத்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம புக்கிங்லாம் பண்ணிவிட்டு நான் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிட்டு நம்ம இப்போ ரூம்க்கு வாங்கிட்டு நம்ம ரூம்க்கு வந்து போயிட்டுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த தனியாக ரிவ்யூ வந்து நான் போடுறேன் நான் இதே வீடியோவிலே. என்னோடய சன்னுக்கு வந்து லிஃப்டில் போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோட்டலோட ஃபுல் வியூ வந்து நம்ம அந்த லிஃப்ட்லேருந்தே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கிளாஸ் வியூவில். ஸோ அதனால் அவன் வந்து இந்த ஹோட்டலில் லிஃப்ட்டில் போகிறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணான். அவன் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை போயிட்டு வந்துட்டு அவனே தனியாக போயிட்டு வந்துட்டு இதேமாரி தாய்லாண்டில் நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இதோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ்லாம் உங்களே வந்து சேர்ந்துடும். இல்லைனாக்கா இந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தாய்லாண்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் அவ்வளோ இருக்குங்க. நான் அதை பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் புலி கூடலாம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அந்த தாய்லாண்டோட சிட்டி டூர் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் டால்ஃபின் ஷோ போனோம். டால்ஃபின் ஷோ நல்லாயிருக்கும். பிக் புத்தா அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைட்டான புத்தா கோவில் போயிருந்தோம். அங்கே நம்ம பிள்ளையார் கூட இருந்தாருங்க, அதையும் நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஜேம்ஸ் பாண்ட் சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்ட் போயிருந்தோம். இங்கே ஒரு ஷூட்டிங் எடுத்துருக்காங்க ஜேம்ஸ் பாண்ட் மூவி, அதுதான் சிறப்பு. அதே மாதிரி மிதக்கும் நகரம் சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே போய் ரொம்பவே ஆபத்தான ஒரு தீவில் வந்து படகுலலாம் நாங்கள் போயிருந்தோம். அதோட வீடியோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் விட்டோம்னா அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க அந்த இடத்துல போகிறது. தண்ணி கம்மியாக இருக்கும் போதே பார்த்து நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடமும் அந்த வீடியோவும் செம்மையாக இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்குங்க. நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய தீவுலாம் போயிருந்தோம். நம்ம பேராக்ளைடிங்லாம் பண்ணோம். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தேங்க. என்னோடய ஃபேமிலிக்கு அது ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இதை விட பெரிய ரூம்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம அது 3 beds இருக்குது, 4 beds வரைக்குமே அவங்க போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ரூம்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பேவும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே வாஷ்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஐ மீன் ஷவர் தனியாக, ஷவர் ரூம் தனியாக இருக்குது.
அப்புறம் டாய்லெட் தனியாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துட்றாங்க, அண்டு ஷாம்பு காம்பு அதாவது சீப்பு அப்புறம் என்ன சொல்கிறது சோப்பு எல்லாமே வந்து இங்கே அவைலபிள், லோஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வெளிலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும், அது அவங்க மட்டும் நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளஸ் டவல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, அடிஷ்னலாக டவல்ஸ் கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க. இங்கே அயன் பாக்ஸ் அந்த அயன் பாக்ஸ் டேபிள் கொடுத்துட்றாங்க, அதுவும் அவைலபிளாக இருக்குது. அண்டு நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கர் கொடுத்துட்றாங்க, நம்மளே கீ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து லாண்ட்ரி சர்வீஸிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பேக்ஸில் இந்த பேக்கில் வந்துட்டு நீங்கள் லாண்ட்ரி போட்டுட்டீங்கனாக்கா போதும், அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. 3 pieces ஆர் ஷூட் வந்து 170 rupees. ஓகே, ஒரு சாக்ஸு 25 rupees, பாத் டவல் 65 rupees. வரேபா அயன் பாக்ஸ் இருக்கு. வாட்டர் பாட்டில், கிளாஸ், வாட்டர் பாட்டில் ஆக்கோ க்ரீன், பவுடர்ஸ், மில்க் பவுடர், டீ பேக்ஸ், காஃபி பேக் எல்லாமே இருக்கு. மினி பார் ஒன்றுமே இல்லை. ஒரு 32-inch டிவி கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேறு லாங்குவேஜ் வேணும்னாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னாக்கா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இது டெம்பரவரியாக தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான். டைனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சின்னதாக இருக்குது, ரெண்டு சேர் கொடுத்துட்றாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் விண்டோ இருக்குது, எல்லா ஹோட்டல்ஸில் இருந்த மாதிரி பெரிய கிளாஸ் விண்டோ இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் விண்டோ வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபீஸ் டேபிள் இருக்குங்க, அதாவது நம்ம பிஸ்னஸ் ட்ரிப் போகிறவங்க ஆஃபீஸ் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தனியாக அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம பாயிண்ட்ஸ் பவர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சஃபிஷியண்டாக இருக்குங்க எல்லாத்தையும். லிஃப்ட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம்னாக்கா ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஃபால்ட் மெனுவாக வந்து லஞ்ச் பஃபட் சிஸ்டம் இருக்குங்க. அது வந்து 780 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கிராஃப்ட் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு சாட்டர்டே மட்டும் போடுறாங்க, அதுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல குஷன் சீட்ஸ் உள்ள சேர்ஸ் தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பஃபெட்டில் காமனாக இருக்கிற மாதிரியே நம்ம சாலட்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சம் குக்கீஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில வர்க்கி, அப்புறமா ஸ்வீட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸும் வச்சுருக்காங்க, அதுவும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் நம்ம கெல்லாஸ் இருக்குது, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி அண்ட் டீ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே எல்லாமே அங்கேயே பிரெட் வச்சுருந்தாங்க, பிரெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் ஜாம் இருக்குது, பட்டர் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டார்ட் வித் சட்னி இருக்காங்க, நம்ம தேங்காய் சட்னி, அப்புறம் நம்ம தக்காளி சட்னி இருக்குது, சூப்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் இட்லி இருக்குது, வடை கொடுக்குறாங்க, அப்புறம் பூரி இருக்குது, பொங்கல், போகா வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா கொஞ்சம் புட்டு கூட இருக்குது, புட்டு கூட நம்ம அவைலபிளாக சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம மார்னிங் டிஃபனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. அடிஷ்னலாக தோசை வெரைட்டிஸ் வந்து நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது தனியாக ஒரு செஃப் வந்து இருப்பாங்க அங்கே, அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா தோசை எல்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், தோசை, இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பாரோட இருக்கும். இதே வந்து இன் டைனிங்கில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தனியாக வந்து டைனிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஓகே தாங்க, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும். இதே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம டாப் ஃப்ளோர் போகிறோம். இப்போ என்னென்னா பூல் வந்து பார்க்க போகிறோம், ஸ்விம்மிங் பூல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் லிஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்துட்டோம், மேலே வந்து இப்போ ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதாங்க ரூஃப் டாப் வந்து ஸ்விம்மிங் பூல், இது நல்லா பெரிய ஸ்விம்மிங் பூலாகவே இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ அந்த வியூவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது. நாங்கள் போன டைமில் லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு, அதனால் நாங்கள் செம்மையாகவே என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல். பாண்டிச்சேரியோட வ்ளாக்ஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணணும்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து ரீச் பண்ணிவிடும். இல்லைனாக்கா நான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க்ஸை நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.
இங்கிருந்து பார்த்தா கடல்லாம் தெரியுது பாரு. மழை வருதுடா, இப்ப இறங்க முடியாது. புல் இறங்குறே புனி. என்னோட சனுக்கு வந்து பூல்ல விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவன் மழை வருது வேண்டாண்டா அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை. இப்போ வாப்பா தண்ணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான் அவன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாமளும் இறங்கி ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். வேற யாருமே அன்னைக்கு இறங்கல மழை வரனால. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் பூல்ல இறங்கி சும்மா விளாண்டுச்சோம். பூல்ல இறங்குறதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. அதாவது வந்து காட்டன் ட்ரெஸ் நம்ம போட்டு இறங்கக்கூடாது. ஒன் இன் நைலான் கிளாத்ஸ் மாதிரி தான் அலௌடு. அந்த நைலான் கிளாத்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க, பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து டவல் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம குளிச்சுட்டு அங்கேயே டவல் எடுத்து நம்ம வாஷ் பண்ணுறோம். இங்கே வார்ம் பாத் பூல் இருக்குங்க, நம்ம சுடுதண்ணியில் கூட இங்கே நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் ஆனால் ஹவர்லி வந்து 50 ரூபீஸ் 100 ரூபீஸோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது சார்ஜ் பே பண்ணிட்டு நம்ம வந்து வார்ம் பாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னாக்க இங்கேயே பாத்ரூம்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை குளிக்கிறது அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஜிம் வந்து இங்கே இருக்குது, இதே ஃப்ளோரில் நம்ம ஜிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு இங்கே. ஸோ ஒரு நார்மல் எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அண்டு இது முடிச்சோம்னா ஸ்பா வந்து இதே ரூமில் இருக்குது. நம்ம வேணும்னாக்கா நம்ம ஸ்பா வந்து கேட்டோம்னாக்கா அவங்க ரூம் சர்வீஸாகவும் பண்ணுறாங்க, இல்லை இங்கே வந்து நம்ம டாப் ஃப்ளோர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டோபார்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு அலோ கிடையாது வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள பிக்சர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ரெஸ்டோபார்ஸ் இப்படி தான் இருக்கும். அவங்க ஒரு சில ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா பியர் வாங்கினோம்னாக்கா தனி ஒரு ஆஃபர் ரேட்டு வந்து இருக்குது. அண்டு ஹாட் ட்ரிங்க்ஸ் வாங்கினாக்கா தனி ஒரு சார்ஜஸ் இருக்குது. அதாவது காம்போ ஆஃபர், அதாவது 3 பீர் வாங்கினீங்கனாக்கா 1 பியர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 3 பிக்ஸ் வாங்கினீங்கனாக்கா 777 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. சரி, இந்த ஹோட்டலோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் வந்து 4000 ரூபீஸ் எல்லாம் இன்க்ளூசிங் டேக்ஸ் சொல்கிறாங்க. அண்டு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாட்டர்டே நைட் மட்டும் 7000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3.5 நான் கொடுக்குறேன், ஆனால் வெப்சைட்டில் 4 இருக்குது. ஸோ இது ஒர்த்தான்னு கேட்டிங்கனாக்கா என்ன கேட்டால் ஒர்த்து தான். நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலோட ஃபுல் ஏரியாவை நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ ஏதோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றின இதை வந்து நான் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் எடுத்த வீடியோஸ், அப்புறம் தாய்லாண்டில் எடுத்த வீடியோஸ், எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.